தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் அன்பும் அமைதியும் நிலவ வேண்டும் என்பதே இந்தியா பங்களாதேஷ் ஆகிய நாடுகளின் விருப்பம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பொது வாழ்வில் கண்ணியமும் தடைப்படாத அவை நடவடிக்கைகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் சட்டப்பேரவைகளுக்கான முதற்கட்ட தேர்தல் இரு மாநிலங்களிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. அஇஅதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் தவறாமல் மேற்கொள்ளப்பட்டதன் விளைவாக விவசாய உற்பத்தியில் தமிழகம் சாதனை படைத்து விருதை வென்றுள்ளது. நெல்லை பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். வளர்ச்சிப் பணிகளை சிறப்பாக மேற்கொண்டுள்ளதால் கொளத்தூர் தொகுதியில் தம்மை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம். பருவநிலை உச்சி மாநாடு. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளைச் சேர்ந்த 40 தலைவர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அழைப்பு. இந்தியா இங்கிலாந்து 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனேயில் நாளை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.